அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நண்டு வழிபட்ட காரணத்தால் இத்தலை இறைவன் கர்கடேஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுறாங்க இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து நோய்களையும் தீர்க்கும் கர்கடேஸ்வரர் திருக்கோவிலை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிக் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகே திருத்து தேவன்குடி என்ற தளத்தில் அமைந்துள்ள கர்கடேஸ்வரர் திருக்கோவில் தாங்க ஒரு சமயம் துர்பாச மகரிசி சிவ பூஜை செய்துவிட்டு சென்று கொண்டிருந்தாராம் அப்போது அந்த வழியை சென்ற ஒரு கந்தர்வன் துர்பாசரின் நடையை பார்த்து நீர் நண்டு ஊர்ந்து செல்வதைப் போல் நடக்கிறேர் என்று கேலி செய்ததுடன் அவரை போல நடந்தும் காட்டி அவங்களை அவமானப்படுத்தி கோபம் கொண்ட துர்பாசர் அவன்களை நன்றாக பிறக்கும்படியே சபித்து விட்டாராம் வருந்திய கந்தர்வன் மன்னிப்பு கேட்டு வேண்டினார்களாம் துர்பாசரின் அறிவுரைப்படி இந்த தலத்தில் நண்டு வடிவில் பூஜை செய்து சாப்ப விமோச்சனம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது சுவாமியின் திருமேனியில் நண்டு ஐக்கியமான துளியை இப்போதும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது கற்கடகத்திற்கு அதாவது நண்டு விமோச்சனம் தந்தவர் என்பதால் இவர் கற்கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றாராம் இந்திரன் தன் ஆணவம் நீங்க குரு பிரகஸ்பதியின் ஆலோசனை படி இங்கு சிவ பூஜைகளையும் செய்தார்களாம் இங்கிருந்த புஷ்கரணியில் தினமும் ஆயிரத்தி எட்டு மலர்கள் பறித்து சிவலிங்கத்திற்கு படைத்தும் வழிபாடுகளும் செய்து திருந்தினார்களாம் இதனால் இத்தலம் திருத்து தேவன்குடி என்று அழைக்கப்படுது அதாவது இந்த பெயரை சொன்னால் உள்ளூர் வாசிகளுக்கு தெரிவதில்லையா நண்டு கோவில் என்று சொன்னால் தான் புரியும் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாகவே இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலேயோ சென்று வழிபாடு செய்ய வேண்டிய தளம் இது அப்படின்னு கூட சொல்லப்படுது இது பிணிநீக்கும் சிவன் கால வெள்ளத்தில் இவ்விடத்தில் சிவம்பலிங்கம் மண்ணிற்குள் மறைந்ததான் ஒரு சமயம் இந்த பகுதியை சோழ மன்னன் ஆட்சி செய்து வந்தாங்களாம் ஒரு சமயம் அவங்களுக்கு வாத நோய் உண்டானதா பல வைத்தியங்கள் பார்த்து அந்த நோய் குணமாகவில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதோடு மட்டுமல்லாமல் சிவபக்தனான அந்த மன்னன் நோயின் தீர அருளும்படி சிவபெருமானிடம் வேண்டினார்களாம் ஒரு சமயம் வயதான மருத்துவ தம்பதியர் அவங்களது அரசவைக்கு வந்தார்களாம் மன்னனிடம் சென்ற அவர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த விபூதியை தீர்த்தத்தில் கரைத்து கொடுத்தார்களாம் அந்த மருந்தை சாப்பிட்ட உடனே மன்னன் நோய் நீங்கி எழுந்தாங்களாம் மருத்துவ தம்பதியரை தனது அரசவையில் ராஜ வைத்தியராக தங்கும்படி வேண்டினார்களாம் அவர்கள் கேட்காமல் கிளம்புவதாகவே கூறினார்களா எனவே மன்னன் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுக்க எடுத்து வந்தாங்களா அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா வியந்த மன்னன் அவர்களிடம் தாங்கள் விரும்புவது எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறினார்களாம் அதை நிறைவேற்றி வைப்பது என் கடமை என்று சொன்னார்களாம் பின்னர் அவர்கள் இவ்விடத்திற்கு அழைத்து வந்து சுவாமி இருந்த இடத்தில் கோவில் எழுப்பும்படி கூறினார்களாம் மன்னனும் ஒப்புக்கொண்டாங்களாம் அப்போது லிங்கத்தின் அருகில் சென்ற இருவரும் அதனுள் ஐக்கியமானார்களாம் அதன் பின்பு வந்தது சிவ பார்வதி என உணர்ந்த மன்னன் இந்த இடத்துல கோவில்களையும் கட்டியிருக்காங்க இவரிடம் வேண்டிக் கொள்ள பிணி நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குங்க தீராத வியாதிகள் இருந்தாலும் நம்ம இந்த கற்கடேஸ்வரர் கோவிலை ஒரு முறை சென்று வழிபட்டு வந்தோமே அப்படினாலே நம்மளோட வியாதிகள் அனைத்து நீங்கிவிடும் என்பது ஐதீகமாகவே இருக்குங்க அதோடு மட்டுமல்லாமல் சம்பந்தர் இவரை பிணி நீக்கும் சிவன் என்று பதிகங்கள் பாடியிருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் இந்த தளம் பொதுவாகவே கோவில்களில் ஒரு அம்பாள் மட்டுமே இருப்பாங்க ஆனால் இங்கு இரண்டு அம்பிகையர் அடுத்தடுத்து சன்னதிகளில் காட்சி தருகிறாங்க மன்னன் இவ்விடத்தில் கோவில் எழும்பிய போது ஏற்கனவே இங்கிருந்த அம்பிகையை காணவில்லையா எனவே புதிதாக ஒரு அம்பிகையை பிரதிஷ்டையும் செய்திருக்காங்க மருத்துவர் வடிவில் வந்து அருளியவங்க என்பதால் அருமருந்து நாயகி என்ற பெயரும் சூட்டியிருக்காங்க ஆனால் சிறிது நாட்களிலேயே தொலைந்த அம்பிகை சிலை கிடைத்து விட்டதாம் அதனையும் இங்கு பிரதிஷ்டை செய்தாங்களாம் மன்னன் இவங்க அபூர்வ நாயகி என்றும் அழைக்கப்படுறாங்க இவங்களே இங்குள்ள பிரதான அம்பிகையாகவும் கருதப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவே இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாகவே புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரம் மற்றும் கடக ராசிக்காரர்களுக்கான பரிகார தலமாகவே இது இருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தால் கட்டாயமாக நீங்களும் கர்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்கள் கூட ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் சுவாமியின் திருமேனியில் நண்டு ஐக்கியமான துளையும் இந்திரனால் வெட்டப்பட்ட காயமும் இருக்கிறதா கோவில் நுழைவு வாயிலில் சந்திரன் சன்னதி இருக்கு இவர் யோக நிலையில் யோக சந்திரனாகவே காட்சி தருகிறாங்க ஜாதகத்தில் சந்திர தசை உள்ளவர்கள் இவங்களுக்கு விண்ணிற வஸ்திரம் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா தோஷம் நீங்குவதாகவே நம்பிக்கையாகவே இருக்கு அதோடு மட்டுமல்லாமல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு உட்பட்ட ஆகிலியன் நட்சத்திரத்திற்கு சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்கு மேலும் தெய்வ பக்தியுடன் எதையும் செய்து சாதிக்க முடியும் என்ற ஆன்மீக ரீதியான மனதையும் தருமாம் அதோடு மட்டுமல்லாமல் மனக்குழப்பத்தையும் நோய்களையும் தீர்க்க வல்லது ஆயுள்யன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர நாள் மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாளில் இந்த தலை இறைவனுக்கு நைவேத்தியமும் நல்லனை சார்த்தி வழிபாடு செய்தால் வாழ்வில் வளம் பெருகுமாம் அதோடு மட்டுமல்லாமல் உடலும் உள்ளமும் நலம் பெறுமாம் அமாவாசை செவ்வாய் சனிக்கிழமைகளில் இங்கு வழிபாடு செய்யலாமா அதோடு மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக நோயுள்ள பிற நட்சத்திரக்காரர்களும் இந்த நாட்களில் கர்கடேஸ்வரரை நாம் சென்று வழிபட்டோம் அப்படின்னா அதோடு மட்டுமல்லாமல் அருமருந்து நாயகையும் நம்ம வழிபட்டு மருந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குது கடக ராசிக்காரர்கள் மட்டுமல்லாமல் மற்ற அனைத்து ராசிக்காரர்களுமே தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம கர்கடேஸ்வரர் சாமியை தரிசனம் செய்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த நோய்கள் நீங்கிவிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே இருக்குங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவிலாகவே கர்கடேஸ்வரர் கோவில் இருக்கு அதோடு மட்டுமல்லாமல் இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாங்க பொதுவாக கோவில்களில் ஒரு அம்பாள் மட்டுமே இருப்பாங்க ஆனால் இங்கு இரண்டு அம்பிகையர் அடுத்தடுத்த சன்னதிகளில் காட்சி தருகிறாங்க சுவாமி திருமேனியில் நண்டு ஐக்கியமான துளியும் இந்திரனால் வெட்டப்பட்ட காயமும் இருக்கு இதுதான் இந்த கோவிலினோட சிறப்பு அம்சமாகவே கருதப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் சுவாமி அம்மாளை வேண்டிக்கொண்டு நிறைவேறியவர்கள் வஸ்திரம் சார்த்தி விசேஷ பூஜைகளும் செய்துவிட்டு வராங்க பல வகையான நேர்த்தி இந்த கோவிலுக்கு செய்துட்டு வராங்கன்னு சொல்லலாம் அதோடு மட்டுமல்லாமல் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனையும் வழிபாடு செய்கிறாங்களாம் அதோடு மட்டுமல்லாமல் கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக கர்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தும் வேண்டிக் இந்த எண்ணெயை உட்கொண்டால் நோய் நீங்குவதாகவும் நம்பிக்கையாகவே இருக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவே இருக்கு இந்த காலத்துல நோயே ஒரு பெரும் தொற்றாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கட்டாயம் நீண்ட நாட்களாக நோய் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டாயமாக நீங்க கர்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்றாகவே இருக்கு அதோடு மட்டுமல்லாமல் இத்தல விநாயகர் கற்கட விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாளிக்கிறாங்களா பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் கதை வடிவில் நடராஜர் இருக்கிறாங்க நவகிரக சன்னதி கிடையாதான் சிவனை வணங்கிய இந்திரன் தவறை உணர்ந்து திருந்தியதால் இத்தலம் திருத்த தேவன்குடி என்று அழைக்கப்படுகிறது இப்பெயரை சொன்னால் உள்ளூர் வாசிகளுக்கு தெரிவதில்லையாம் பொதுவாகவே நண்டு கோவில் அப்படின்னு சொன்னாதான் தான் இந்த பகுதி மக்களுக்கு தெரியும் அப்படின்னே சொல்கிறாங்க அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவே இருக்குது கட்டாயம் நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தாலும் அது விலகிவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குங்க கட்டாயமாக நம்ம சென்று வரக்கூடிய ஒரு கோவில் தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோய்களை தீர்க்கும் கர்க்கடேஸ்வரர் கோவிலை பற்றியும் அந்த கோவிலுக்கு நண்டு எப்படி வழிபட்டது அதை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கான யூமார்க்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே